துரைமுருகன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர். அவர் திமுகவின் மேடை பேச்சாளர் மற்றும் அவர் ஒரு இலக்கியவாதியும் கூட. அவர் குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். கருணாநிதி அமைச்சரவையில் பதவி வகித்த துரைமுருகன் தற்போது முக ஸ்டாலின் அமைச்சரவையில் நீர்வளத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். வேலூர் மாவட்டம் காங்குப்பம் என்ற ஊரில் பிறந்த துரைமுருகன் காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று சட்டத்துறை அமைச்சராகவும் பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் தமிழக அமைச்சரவையில் பணியாற்றி இருக்கிறார். சென்னை சட்டக்கல்லூரியில் இளங்கலை மாணி சட்டம் மற்றும் சென்னையில் உள்ள பச்சையப்பன் கல்லூரியில் முதுகலை மாணி கல்வி பயின்று பட்டம் பெற்றார். தற்போது 10வது முறையாக காட்பாடி தொகுதியிலிருந்து எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அவரது நகைச்சுவையான கருத்துக்கள், சைகைகள், முக பாவனைகளால் அனல் பறக்கும் விவாதங்களில் கூட சட்டசபையை கலகலப்பாக மாற்றிவிடும் திறமை கொண்டவர். துரைமுருகன் முதன் முதலில் 1971 காட்பாடி தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டார். ராணிப்பேட்டை தொகுதியில் 1977-1980 நடந்த சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இதையடுத்து 1984 காட்பாடியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். ஆனால் 1989 காட்பாடியில் மீண்டும் திமுக சார்பில் போட்டியிட்டு துரைமுருகன் வெற்றி ருசித்தார். 1991 காட்பாடி தொகுதியில் துரைமுருகன் தோல்வியை தழுவினார். அதே நேரத்தில் இதை தொடர்ந்து நடந்த அனைத்து தேர்தல்களிலும் துரைமுருகன் வெற்றி வாகை சூடியிருக்கிறார். அதாவது 1996, 2001, 2006, 2011, 2016 ஆகிய ஆண்டுகளில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் துரைமுருகன் வெற்றி பெற்றிருக்கிறார். ஏற்கனவே 9 முறை காட்பாடியில் போட்டியிட்ட துரைமுருகன் 10வது முறையாக அண்மையில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் மீண்டும் காட்பாடியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இதன் மூலம் 10வது முறையாக எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் துரைமுருகன். திமுகவில் மூத்த தலைவராக கருதப்படும் துரைமுருகன் 1989 முதல் 1991 வரை, 1996 முதல் 2001 வரை, 2006 முதல் 2009 வரை என 3 முறை பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவி வகித்து இருக்கிறார். 2009 முதல் 2011 வரை சட்டத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார். இந்த நிலையில் 2020-21 நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் மீண்டும் காட்பாடி தொகுதியில் வெற்றி பெற்ற துரைமுருகன் திமுக அமைச்சரவையில் நீர்வளத்துறை அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டுள்ளார். இவருக்கு சிறுவாசனம் உள்ளிட்ட பாசன திட்டம், மாநில சட்டமன்றம், ஆளுநர் மற்றும் அமைச்சரவை, தேர்தல்கள் மற்றும் கடவுச்சீட்டுகள், கனிமங்கள் மற்றும் சுரங்கங்கள் ஆகிய துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன.